நீங்க பாத்துட்டு இருக்கிறது கேவி மியூசிக். நான் விஜய் பின்னிசர். இந்த லெசன்ல நம்ம மரவா இயேசு மரவா, உன்னை ஒரு இமை பொழுதிலும் மரவா, அந்த சாங்க எப்படி கீபோர்ட்ல பிளே பண்றதுன்னு பாக்கலாம். இந்த சாங்குக்கான ஃபுல் நோட்ஸோட டவுன்லோட் லிங்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். அதன் மூலமா நீங்க போயிட்டு ஏபிசிடி மெத்தட்லயே இந்த சாங் நோட்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நோட்டேஷன்ல வேணும்னாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரெண்டுத்துக்கும் PDF அவைலபிள். பிளஸ் ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கிற இந்த கீபோர்ட் கிளாஸ் டிவிடி உங்களுக்கு வேணும்னா என்ன கான்டக்ட் பண்ணுங்க. இதுல பேசிக்ல இருந்து கீபோர்டை சொல்லி கொடுத்துருக்கேன். இதை பார்த்து நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது நீங்களாவே ஒரு பாட்டுக்கு பீட்டு போட்டு, ஸோ ப்ரீலோட் இன்டர்லோட் பிளே பண்ணி, கார்ட்ஸ் ப்ரொக்ரஷன், ஸோ எல்லாம் ஃபில் பண்ணி, எல்லாமே நீங்க லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் எல்லாமே நீங்க பண்ணலாம். அதுக்கு தேவையான எல்லா லெசன்ஸும் வித் டெமோவோட நான் பிளே பண்ணி காமிச்சிருப்பேன். தேவைப்படுறவங்க எனக்கு கான்டக்ட் பண்ணுங்க. இந்த சேனலை நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனடியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் இது போல பல வீடியோஸ் உங்களை தேடி வரும். அது மட்டும் இல்லாம இன்னும் பல குரூப்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சு அதுல எல்லாருக்கும் நம்ம நோட்ஸ் எல்லாம் அனுப்பணும். ஸோ வாட்ஸ்அப், இமெயில், இது போல நிறைய பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா அப்டேட்டடா இருங்க, எல்லா வீடியோஸும் பாருங்க. இந்த வீடியோக்கு பிறகு நான் அதை ரிலீஸ் பண்ணியிருக்கேன்னு சொன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல அதை நான் தெரிவிச்சிருப்பேன். இந்த மாதிரி குரூப் இருக்கு, இந்த மாதிரி இமெயில் சர்வீஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதனால டிஸ்கிரிப்ஷனையும் நீங்க எல்லா வீடியோவும் கவனமா பாருங்க. இப்ப டைரக்டா இந்த சாங் ஒன் டைம் நான் உங்களுக்கு பிளே பண்ணிடுறேன். இந்த சாங்ல பாத்தீங்கன்னா டெமோ பிளேயிங்ல கொஞ்சம் என்னோட கிரியேட்டிவிட்டியும் மிக்ஸ் பண்ணி தான் அந்த பாட்டை நான் பிளே பண்ணியிருப்பேன். ஸோ அதெல்லாம் என்னோட கிரியேட்டிவிட்டி கொஞ்சம் ரொம்ப கிடையாது. ஸோ அதனால பாட்டு ஒரு மாதிரி, இது ஒரு மாதிரி, இது பாட்டிலே இல்லையே அப்படின்லாம் நினைக்க வேணாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை நீங்களும் பார்த்து கத்துக்கலாம். ஸோ லாஸ்ட்ல ஸ்லோ மோஷனும் பிளே பண்ணியிருக்கேன். அது வந்து அப்படியே 100% பாட்டை போலவே இருக்கும். இப்போ இந்த சாங்குக்கான டீட்டெயில்ஸை ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த சாங்கில் நம்ம யூஸ் பண்ண ஸ்கேல் சி மைனர். இந்த ஸ்கேலோட நோட்ஸில் தான் அந்த பாட்டு ஃபுல்லாகவே மேக்ஸிமம் வரும். அடுத்தது இந்த சாங்குக்கு நான் போட்ட பீட் i455 கீபோர்டு வச்சுட்டு இருந்தீங்கன்னா 186வது நம்பரில் கண்ட்ரி வால்ஸ், அப்படி இல்லைனா ஸ்விங் வால்ஸ், இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று போட்டுக்கலாம். இது கீபோர்டு பீட்டு. ஸோ உங்ககிட்ட கீபோர்டு பீட்டு தவிர்த்து எக்ஸ்டர்னல் பீட்டு இருந்தால் அது இன்னும் தபலாலாம் கொஞ்சம் சேர்ந்து மிக்சிங்கில் நல்லாயிருக்கும், அதுவும் போட்டுக்கலாம். இந்த பாட்டுக்கான டெம்போ பார்த்தீங்கன்னா 140. இதில் உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் தேவைப்பட்டால் நீங்கள் கண்டிப்பாக பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம இந்த சாங் யூஸ் பண்ண வாய்ஸஸோட நேம்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். இதோட ப்ரீலூட்ல ஃபர்ஸ்ட் பார்ட்ல நான் யூஸ் பண்ண வாய்ஸ் கிட்டார் ஃபோல்க் கிட்டார். ஸோ பார்த்தீங்கன்னா இதாது i455 61வது நம்பர்ல இருக்கு. ஸோ உங்கள் கீபோர்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்தது இதோட செகண்ட் பார்ட்டில் ஃப்ளூட்டு தான் எப்பவும் போல், ஸ்வீட் ஃப்ளூட் 160 i455. இதை யூஸ் பண்ணியிருந்தேன். அடுத்தது இந்த பாட்டோட மெலடியை நான் ப்ளே பண்ணுறதுக்கு சாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், சாக்ஸோஃபோன். ஸோ i455 124 124வது நம்பரில் இருக்குது. மற்ற கேபிளில் நீங்கள் தேடி பாருங்கள். இது வாய்ஸ் தான். நெக்ஸ்ட் இதோட இன்டர்லூட்ல நான் ப்ளே பண்ண வாய்ஸ் எப்பவும் போல அதோட ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு ஃப்ளூட் தான், 160 அதே நம்பர் தான். இதோட செகண்ட் பார்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்ஸ் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதுவும் உங்களுக்கு தெரியும், சாம்பர்ன்ற அந்த ஒரு டைப் ஸ்ட்ரிங். ஸோ இதில் நிறைய இருக்குது, கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, சாஃப்டாக இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். இது 87வது நம்பரில் இருக்குது, i455. இந்த பாட்டுக்கு ப்ளே பண்ணுது. அடுத்தது இந்த பாட்டோட ஃபில்லெல்லாம் நான் ப்ளே பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண வாய்ஸாக பார்த்துடலாம். அதில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்ஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தேன், அது ஆல்ரெடி சொல்லிட்டேன். செகண்ட் பார்த்தீங்கன்னா சந்தூர். ஸோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணியிருந்தேன், அது நம்பர் 12 இருக்குது, i455. அடுத்தபடி எப்போ போல் ஸ்ட்ரிங்ஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தேன், அதிகமாக ஸ்ட்ரிங்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம லெசனில் தொடர்ச்சியாக பார்க்குறவங்களுக்கு இந்த நான் இதெல்லாம் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த சாங்கில் யூஸ் பண்ணால் கார்ட்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்டில் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ அப்புறம் லெஃப்ட் ஹேண்டில் ஒரு வாட்டி எல்லாத்தையும் ஸ்பீடாக ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் சி மைனர், சி இ ஃப்ளாட் ஜி. நெக்ஸ்ட் பி ஃப்ளாட் மேஜர், பி ஃப்ளாட் டிஎஃப். நெக்ஸ்ட் ஜி ஷார்ப் ஆர் ஏ ஃப்ளாட் மேஜர், ஜி ஷார்ப் சி D sharp. Next G minor, G B flat D. Next G major, G B D. Next E flat major or D sharp major, E flat G A flat sorry B flat. Next F minor, F A flat or G sharp C. Next D 7th, அதாவது D dominant 7th, D F sharp A C, D dominant 7th. இந்த சாங்கில் நம்ம ரெண்டு கார்டு ஆக்சிடென்டல் கார்டாக யூஸ் பண்ணியிருப்போம். அதில் G major 1, D 7th dominant 7th, இந்த கார்டு ஒன்று. ஸோ இது ரெண்டுமே அந்த ப்ளே பண்ணுற இடத்துல நல்ல ஃபீல் கொடுக்கும். இந்த பாட்டை ப்ளே பண்ணும்போது நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அது நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. ஆக்சிடென்டல் கார்டுன்றது அந்த ஸ்கேலு, சி மைனர் ஸ்கேலுக்குரிய நோட்ஸ் இல்லாமல் வெளியே இருக்கிற நோட்ஸ்லாம் வந்தால் ஆக்சிடென்டல். ஸோ அதுக்கு ஆக்சிடென்டல் கார்டு, அவ்வளோதான். இப்போ ரைட் ஹேண்டில் ப்ளே பண்ணேன், இதே லெஃப்ட் ஹேண்டில் ஒன் டைம் ப்ளே பண்ணி காமிச்சிட்றேன். நோட்ஸ் எல்லாம் அதே தான், 5 3 1 அந்த ஃபிங்கரிங் யூஸ் பண்ணி ப்ளே பண்ணலாம். சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பி ஃப்ளாட்டை இப்படியும் பிடிக்கலாம், இப்படியும் பிடிக்கலாம். ஸோ இப்படி பிடி ஆரம்பத்தில் நீங்கள் இப்படி பிடிச்சிங்கன்னா ப்ராக்டிஸ் அப்போ நல்லா ஃபிங்கரிங் ஸ்பீட் கிடைக்கும். ஃபஸ்ட் சி மைனர் இங்கே பிடிக்கிறேன், ஜி சாரி பி ஃப்ளாட் மேஜர், ஏ ஃப்ளாட் மேஜர், ஜி மைனர், ஜி மேஜர், இ ஃப்ளாட் மேஜர், இப்படி முடிக்கலாம். அடுத்தது டி 7th, அப்புறம் ஜி மேஜர் பிடிச்சாச்சு ஆல்ரெடி, எஃப் மைனர், இப்படி முடிச்சிருப்பேன். எல்லாமே இன்வர்ஷன் தான், இங்கே இருக்கிற சியை தூக்கி இங்கே பிடிக்கிறேன். ஈஸியாக மாற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஃபீலிங்கும் அதோட ஃபீல் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். Thank you.
இப்ப இந்த சாங்குக்கான எல்லா டீடைல்ஸும் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இதுல உங்களுக்கு எந்த விதமான சந்தேகம் இருந்தாலும் எனக்கு வாட்ஸ்அப் இல்லைன்னா கால் மூலமே கேளுங்க. உங்களோட கருத்துக்கள் சோ நிறை குறை எல்லாத்தையும் வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ நீங்க மட்டும் பார்த்தது இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் எடுத்து ஷேர் பண்ணுங்க. இது போல பல வீடியோஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பலருக்கு தெரியாம இருக்கு. சோ அதனால இதை கண்டிப்பா நீங்க செய்யுங்க. இந்த வீடியோ எல்லாரும் பொறுமையா இருந்து பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.